முல்லைத்தீவு மாவட்டத்திலே கொக்குத்தொடுவாய் பகுதியிலே அண்மையிலே கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் மற்றும் ஆடைகள் அவற்றினுடைய அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்திலும் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே எமது உறவுகளை கொன்று புதைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்ற அந்த கொக்குத்தொடுவாய் மனித புதகுழி விடயமானது ஒரு சாதாரண விடயம் அல்ல. 2009 யுத்தத்தினுடைய இறுதி காலகட்டங்களிலே நடைபெற்ற பல சம்பவங்கள், பல உண்மைகள் அந்த கொக்குத்தொடுவாய் மனித புதகுழிகளுக்குள்ளே புதைந்திருக்கின்றன. ஆகவே அவற்றை சரியான விதத்திலே உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் சர்வதேசத்தினுடைய வகிபாகம் இங்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், யுஎன் அல்லது ஏனைய சர்வதேச நிறுவனங்கள் இதிலே தலையிட்டு இதற்கான எக்ஸ்பர்டைஸ்ட் நாலேஜ், அதாவது சிறப்பு தேர்ச்சி அறிவையும், எப்படி அந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற வழிகாட்டலையும், அதற்குரிய ஆளணி நிதி உதவிகளையும் சர்வதேச நிறுவனங்கள் முன்வந்து செய்யும் பொழுது, இது சர்வதேசத்தினுடைய ஒரு ஏற்பாட்டிலேயே இந்த அகழ்வு பணிகள் நடைபெற வேண்டும். இப்பொழுது தொல்பொருள் திணைக்களத்திடம் இந்த அகழ்வு பணி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தொல்பொருள் திணைக்களம் ஏற்கனவே ஈழத்தமிழர்களுக்கு எதிராக எப்படி செயற்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். ஆகவே கொலையை செய்திருக்கக்கூடியவர்கள், அநீதியை இழைத்திருக்கக்கூடியவர்களே அந்த பணியை செய்து நீதியை தருவார்கள் என்று எப்படி நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? அதுதான் இன்று ஈழத்தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரும் சவால். எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது? வட்டுவாகலிலே கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்கின்ற கேள்விகளோடு எங்களுடைய தாய்மார்கள் கடந்த 14 வருடங்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராடி வருகிறார்கள். அவர்களுக்கான நீதி வேண்டும், அதற்கு சர்வதேச விசாரணை வேண்டும். ஆகவே சர்வதேசம் இதிலே முன்வந்து இந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு ஸ்ரீலங்கா அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து உண்மை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும், ஈழத்தமிழர்களுக்கு பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை முன்வைத்து 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு தழுவிய அளவிலே ஹர்த்தாலுக்கு அழைப்பு விட்டிருக்கின்ற வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர், அது மட்டுமல்ல அன்றைய தினம் முல்லைத்தீவிலே ஒரு பேரணியையும் போராட்டத்தையும் முன்னெடுக்க இருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து நிற்கின்றோம். பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கமும் தன்னுடைய முழுமையான ஆதரவை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்ற ஹர்த்தாலுக்கும் முல்லைத்தீவிலே நடைபெற இருக்கின்ற போராட்டத்துக்கும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி நிற்கின்றது.